ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகுபா சைல்ஸ் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து நான் டெய்லி வந்து வாக்கிங் ஜாப்ஸோட அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில் இப்போ வந்து 166 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதில் உடனுக்குடன் வந்து நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் இதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு தேடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் நம்ம சேனல் நேம் ரகுபாத் சைடு உலகம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் நமக்கு பிளாக் ஸ்பாட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நான் வந்து டெய்லி இருக்கக்கூடிய வாக்கிங் ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு வாட்டி நம்ம வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஈஸ்வரி செராமிக்ஸ். ஜாப் லொக்கேஷன் எங்கன்னா கோவில்பட்டி. ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டு. இதுக்கு வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும், உங்களுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும், இல்லைனா பிகாம் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் வந்து செகண்ட் ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் எடுக்கிறாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் அந்த நாலேஜ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா குட் சேலரி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அதோட இன்சென்டிவ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்போ இன்ட்ரி அட்டன் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ காண்டாக்ட் அட்ரஸ் இதுதான், இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரிவ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ். ஜாப் லொக்கேஷன் என்ன? தூத்துக்குடி. ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ அப்ரண்டிஸ். இப்போ வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். இந்த ஒரு கழுத்தை பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். சேலரி வந்து 9000 பெர் மந்த் வரைக்கும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே ஆர்கனைசேஷனில் செகண்ட் ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ். இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் கேட்குறாங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தேதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ முடித்தவங்க, அதாவது பிஇயில் வந்து மெக்கானிக்கல் IEEE ஈசி எடுத்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிகாம் முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிஏ முடித்தவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். சேலரி பார்த்திங்க அப்படின்னா 9000 to 10000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. இப்போ இதே ஆர்கனைசேஷனில் 3வது ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தேதி பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்எஸ்எல்சி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 40 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். உங்கள் டவுட் இருந்தால் நம்பர் கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெசியூம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் அடிக்கி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க வாக்கு இன்டர்வியூ சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் பேமெண்ட் கொடுக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் கேட்கும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுங்க, பேமெண்ட் கட்டுங்கன்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் இக்னோர் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.